எங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வருக என்று வரவேற்கின்றோம் அன்புமிக்கவர்களே இன்று ஆண்டின் பொதுக்காலம் பதினான்காம் ஞாயிறுக்குரிய வாசகங்களை நாம் கலந்துரையாடி தெளிவு பெறலாம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் இன்பம் உண்டு துன்பம் உண்டு வெற்றி உண்டு தோல்வி உண்டு ஏற்றம் உண்டு இறக்கம் உண்டு சில நேரங்களில் சரிவுகளும் உண்டு ஆனால் பெரிய மனிதர்கள் என்பதற்காக அவருடைய வாழ்க்கையில் பெருமையான புகழ்ச்சியான பகுதிகளை மாத்திரமே சொல்லிவிட்டு போகிறவர்கள் உண்டு ஆனால் நற்செய்தியாளர்கள் உண்மைக்கு சான்று வகர விரும்பினார்கள் ஆகவே இயேசுடைய வாழ்வில் ஏற்பட்ட சவால்களையும் ஏ வாழ்வில் ஏற்பட்ட விமர்சனங்களையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் உண்மைக்கு புறம்பே அவர்கள் எதையும் மிகைப்படுத்தி சொன்னதில்லை அப்படித்தான் இயேசுடைய வாழ்விலே நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு நமக்கு நல்ல படிப்பினையாய் தரப்பட்டிருக்கிறது இன்றைய நற்செய்தியாக மார்க் நற்செய்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு முடிய உள்ள வசனங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன இந்த நற்செய்தியில் சொந்த ஊரில் இயேசு புறக்கணிக்கப்படுகிறார் இயேசு பிறந்தது பெத்லகேம் என்று நமக்கு தெரியும் ஆனால் அவர் வளர்ந்தது நாசரேத் நாசரேத்தூர் இயேசு என்றே அவர் அழைக்கப்படுகிறார் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் இயேசு நாசிரியத்தூரிலே வாழ்ந்தார் மறைந்த வாழ்க்கை அமைதலான வாழ்க்கை நாசிரியத்தூர் எனப்படுகிற அந்த ஊர் பழைய ஏற்பாட்டில் எங்களும் காணப்படுவதில்லை ஆகவே அந்த ஊரை குறித்து பெருமையாக சொல்வதற்கு எதுவுமே இல்லை அந்த ஊரை குறித்து இறைவாக்குகளும் இல்லை ஆனால் நாசிரியத்தூரிலிருந்து இயேசு வருகிறார் என்று சொல்லுகிற பொழுதே நல்லது எதுவும் நாசிரியத்திலிருந்து வரக்கூடுமோ என்கிற அந்த கேள்வியோடு அது தொக்கி நிற்கிறது ஆகவேதான் அப்படிப்பட்ட தம்முடைய சொந்த ஊராகிய நாசிரியத்துக்கு இயேசு தன்னுடைய பணிவாழ்வில் மீண்டும் வருகிறார் ஏனென்றால் அவர் தன்னுடைய பணிவாழ்வின் மையமாக கப்பர் நகூமை தனது இரண்டாவது சொந்த ஊராக அவர் மாக்கிக் கொண்டிருந்தார் அந்த ஊரில் அமர்ந்து கொண்டு அந்த ஊரைச் சுற்றி கலிலைய கடற்கரை உரமாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலுமாக அவர் தன்னுடைய நச்செய்தி பணியை ஆற்றி வந்தார் இப்பொழுது தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார் சொந்த ஊரிலே அவருக்கு என்ன நடக்கிறது அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்க இருக்கிறோம் இன்றைய நற்செய்தி பகுதியை நம்ம இலக்கிய அமைப்பில் பார்க்கும்போது இதற்கு அடுத்து வர வ வரக்கூடிய பகுதி விவிலியத்தில் இயேசு தம்மை சீடருக்கு வெளிப்படுத்துதல் அப்படிங்கிற பகுதியாக பார்க்குறோம் ஸோ அந்த பின்புலத்தில் பார்க்கும்போது இதை முதலில் நம்ம இதை ஒரு ரெக்கக்னிஷன் டெக்ஸ்ட் அதாவது எப்படி மக்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள் அல்லது அறிந்து கொண்டார்கள் இரண்டாவதாக இது ஒரு எம்பாரஸ்மெண்ட் டெக்ஸ்ட் அதாவது நெருடல் நெருடல் தரக்கூடிய ஒரு பகுதி ஏன் நெருடல் தரக்கூடிய பகுதி அப்படின்னா இங்கே வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை ஹி கெனாட் டூ அப்போது ஒரு கடவுளாக கடவுளுடைய மகனாக இருப்பவர் அவரால் செய்ய இயலவில்லை அப்படின்னு சொல்லும்போது அவரை குறைத்து மதிப்பிடுவதாக இருக்கிறது மூன்றாவதாக இதை ஒரு எதிர்ப்பு பாடம் என்று நாம் பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய பகுதியில் திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுகிறார் ஏறக்குறைய இதே வகையான எதிர்ப்பை தான் இயேசு எதிர்கொள்வார் அந்த எதிர்ப்பு அவருடைய சொந்த ஊரிலேயே தொடங்குவதாக நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் இந்த ஒட்டுமொத்த பாடத்தை ரெக்கக்னிஷன் டெக்ஸ்ட் எம்பாரஸ்மெண்ட் டெக்ஸ்ட் ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்டது வந்துட்டு மூன்றாம் அதிகாரத்தில் என்ன காரணம்ன்றது தெரியும் ஏன்னா ரெண்டு காரணங்கள் வச்சாங்க ஒன்று அவர் வந்து தன்னுடைய புத்தி இழந்து விட்டார் பைத்தியமாயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பேய்களின் தலைவன் பெயல் சபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் அப்படின்ட்டு இந்த மூன்றுல இருந்து ஆறு பகுதி வரைக்கும் ஆறாம் அதிகாரம் வரைக்கும் ரெண்டு நிகழ்வுகள் ஒன்று சொந்த ஊருக்கு வராரு அடுத்தது பன்னிருவரை அழைத்தல் ரெண்டு குழுவம் ஒன்று அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு குழுவம் இன்னொன்று அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சென்ற வாரம் பார்த்தா ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரத்துல வந்துட்டு ரெண்டு கதைகள் இன்னும் சொல்லப்போனா மூணு புதுமைகள் ஒன்று முதல் புதுமை வந்துகிட்டு பேய் பெய்ப்பிடித்தவரை நலமாக்குகிறார் அப்புறம் சென்ற வாரம் நம்ம அது நிகழ்ச்சி வந்து நல்ல விரிவாக பேசினா யாயிரின் மகளை குணமாக்குகிறார் அதே நேரத்தில் பெரும்பாடுள்ள பெண் குணம் பெறுகிறார் அப்போ ஒரு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கட்டி எழுப்பிவிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார் அப்போ வரும்பொழுது நடக்கிற செயல் அவரே ஆச்சரியப்படுத்துது ஏன்னா இது வந்து தந்தையவர்கள் சொன்னது போல் நான் வந்து பெரிய ஊர் கிடையாது தன் சொந்த ஊருக்கு வருகிறார் நான் சரியத்துன்னு சொல்லினாலும் அதான் நமக்கு தெரியும் ஆனால் சொந்த ஊர் வந்து பாத்ரிதா அந்த அந்த வார்த்தை வந்துட்டு பாத்ரோஸ் ஃபாதர் லேண்ட் என்று சொல்வார்கள் ஹோம் டவுன் அப்படி பெயர்க்கலாம் ஏதோ ஒரு சின்ன ஒரு கிராமம் குக்கிராமம் அங்கே எவ்ரி ஒன் வாஸ் எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் பிஸ்னஸ் என்று சொல்லுவார்கள் எல்லாருக்குமே தெரியும் மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியும் கிராமங்கள்ல தான அதனால இயேசு பற்றிய செய்தி ஏற்கனவே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அந்த மாதிரி சூழ்நிலையில் பல புதுமைகளை செய்துவிட்டு இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார் அங்கு நடக்கின்ற நிகழ்ச்சி தந்தையர்கள் சொன்னது போல அந்த மூன்று விதமான நிகழ்ச்சி அந்த டெக்ஸ்ட்ல பார்க்கலாம் இந்த திருத்தந்தை சொல்லுவார் ஸ்கேண்டல் ஆஃப் இன்கார்னேஷன் அப்படின்னு அதாவது கடவுள் மனிதனாக வந்தார் ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதர்களாக இருக்கிறார்கள் அவங்களால் ஒரு பக்கம் புரிஞ்சிக்க முடியல இன்னொரு பக்கம் ஏற்றுக்க முடியல கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பல புதுமைகள் நடந்து அப்பேற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் வராரு ஆனால் ஏற்றுக்க முடியல ஏன்னா இவங்க எதை கம்பேர் பண்ணுறாங்கன்னா கடவுளுடைய பிறப்பு ஆனால் இந்த மனிதனிடம் இருக்குமா கடவுள் இப்படி போய் இந்த தச்சருடைய பயனை மரியாவின் மகன் அப்படின்னு இந்த ஊரில் அப்படின்னு சுருக்கிறாங்க கடவுளை வந்து அவருடைய ஆற்றலை சுருக்கி இந்த மனிதரோடு பிறப்போடு இணைக்கிறார்கள் அப்படிம்பாங்க எப்பயுமே இதுதான் தான் இன்றைக்குமே நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த பிறப்பை வச்சு மனிதர்களை பிரித்து பார்த்தல் அப்படிங்கிறது அதுக்கு இது ஒரு இந்த நற்செய்தியே ஒரு உதாரணமாக இருக்குது அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன அப்படின்னு தொடங்குறாங்க அப்போ இந்த கேள்வியை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இரண்டு வகைகளான கேள்விகள் ஒன்று விடை வேண்டி கேட்கப்படும் கேள்வி இரண்டு விடை வைத்தே கேட்கப்படும் கேள்வி இதில் ரெண்டு தன்மைகள் இருப்பதை பார்க்குறோம் முதல்ல இவருக்கு எங்கிருந்து வந்தன என்ற ஒரு ஆச்சரியத்தில் அவங்க கேட்குறாங்க இரண்டாவது இவருக்கு எங்கே வந்திருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது அவங்களே ஒரு புரிந்து கொண்ட நிலையில் இருக்குது அடுத்து தொடர்ந்து அவங்க சொல்கிறாங்க என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் என்னை இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இது ரெண்டுமே நேர்முகமாக இயேசுவை பாராட்டக்கூடியதாக இருக்குது ஆனால் அதே இதை அடுத்த வரியில் பார்க்குறோம் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன்தானே அப்போ முதல்ல குறிக்கப்பட்ட அந்த ரெண்டு ஆச்சரியத்திற்கும் எதிர் ஆச்சரியமாக வரக்கூடியது அவருடைய எதிர்முகமான அல்லது எதிர்மறையான பார்வையை காட்டுகிறது இங்கே தச்சர் அல்லவா மரியாவின் மகன்தானே இங்கே மரியாவின் மகன்தானே அதான் மிகவும் நெருடலான ஒரு பகுதி ஏன்னால் வழக்கமாக யூத மரபில் ஒருவருடைய ஒருவரை பற்றி குறிப்பிடும்போது அவருடைய அப்பாவை வைத்து தான் குறிப்பிடுவாங்க அப்போ யோசேப்பின் மகன்தானே என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் மரியாவின் வழியாக தூயாவியர் வழியாக கருவுற்று இவர் பிறந்தார்ங்கிறது ஏற்கிற மக்கள் பேசக்கூடிய ஒன்று அதுவே ஒரு ஒரு அவமானமாக அல்லது கேலிக்குரிய ஒன்றாக கருதப்பட்டு அதாவது ஆண் துணையின்றி இவர் பிறந்தவர் தானே அதை சுட்டி காட்டுவது போலவும் நாம் இங்கே பார்க்குறோம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒருவருடைய நிகழ்காலத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாத போது அவருடைய இறந்த காலத்தை பற்றி நாம் பேசுவது இயல்பு என்று சொல்வாங்க இப்போ இயேசுவோடைய நிகழ்காலம் அவருடைய வல்ல செயலையும் போதனையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் அவருடைய இறந்த காலத்தை தோண்டி பார்க்கிறார்களோ என்ற ஒரு கேள்வி கூட நமக்கு எழுகிறது இயேசுனுடைய பணி என்பது கற்பிக்கிற ஒரு பணி அதுவும் குறிப்பாக ஓய்வு நாட்களில் தொழுகைக்கூடத்தில் போய் அவர் கற்பிக்கிற அற்புதமான பணி எந்தெந்த இடத்துக்கெல்லாம் ஊருக்கெல்லாம் போகிறாரோ அங்கே யூதர்கள் இருப்பார்கள் என்றால் அந்த இடத்துல அவர் ஓய்வு நாளை அனுசரிக்கிறார் ஓய்வு நாளில் தொழுகைக்கூடத்திற்கு செல்லுகிறார் யூதர்களுக்கு ஓய்வு நாள் என்பது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தொடங்கி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நிறைவு செய்கிற ஒன்று பழைய ஏற்பாட்டில் பத்து கட்டளைகளை ஒரு கட்டளை வந்து ஓய்வு நாளை இனி தூய்மையாய் கடைபிடிப்பாயாக அப்படிங்கிறது அதை வந்து அவர்கள் பெரும்பாலும் கடைபிடித்தார்கள் இப்போ ஓய்வு நாளில் மற்ற நாளில் எல்லாம் நிறைய அலுவலா பணியா அங்கங்க இருப்பாங்க எல்லாரும் ஒன்று கூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஒன்று மாலை நேரங்களில் இருக்கும் இல்லை ஓய்வு நாட்களில் இருக்கும் இந்த வாய்ப்பை இயேசு பயன்படுத்தி கொள்கிறார் இப்போ இயேசு ஓய்வு நாளில் கொடுத்துருக்கு அவர் செல்லுகிறார் அப்படிங்கிறதே அவர் வந்து கட்டளைகளை யூத மரபை யூத மாண்பை அவர் வந்து பின்பற்றுகிறார் அந்த அந்த இடத்துல போய் அவர்களுக்கு நல்ல படிப்பினைகளை கற்றுக் நல்ல விடயங்களை அவர் சொல்லி கொடுக்கிறார் இந்த பகுதியை படிக்க அந்த மூன்றாம் மதியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர்கள் ஞானம் இன்னொன்று வல்ல செயல்கள் ஏன்னா அவங்க மக்கள் இன்னும் பேசிக்கொண்ட கொண்டிருந்தார்கள் என்றால் இவர் மதிமயங்கி விட்டார் ஆயிட்டார்னு ஏன்னா இந்த மக்கள் இயேசு பத்தி கேள்வி பிறப்பே அந்த ஒரு சூழமைப்புக்கு வராங்கன்னா நான்கு காரணங்கள் சொல்லுவாங்க ஒன்னு இயேசு அவருடைய சார்ந்த குழுமத்தினர் ஒரு வித்தியாசமான சாய்ஸ் பேண்ட் ஆஃப் ஃபிஷர் ஃபோல் அந்த மீன் பிடிக்கிறவங்க அதே நேரத்துல வந்துட்டு வரி தண்டுபவர்கள் தீவிரவாதியான சீமோன் இதை கேட்டோன்னே இப்படியான ஒரு மிக்சர் அவங்கள எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதனால் இயேசுக்கு மதி மங்கி போயிருச்சு பைத்தியம் பிடிச்சிருச்சின்னு நினைக்கிறாங்க அதே போல் வந்து இன்னொரு காரணம் என்னென்னா இவர் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக அந்த பவர் லாபியோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார் அவர்களை பார்த்து வெளிவேடக்காரரு என்றார் அதனால் என்னென்னா இவ இயேசுவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இயேசுவை கைது செய்துடுவாங்க அதனால் நமக்கும் பிரச்சனை வந்துடும் என்ற ஒரு பயம் அவர்கள் இருக்கிறதுக்கெல்லாம் அந்த குடும்பம் குடும்ப பின்னணி மற்றெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன்னா எல்லாமே ஒரு ஒன்றுக்குள்ளார் ஒன்றாக இருக்கிறவங்க தான் அதன் பிறகு தன்னையும் ஒரு பெஸி மெஸியாக வாக அந்த வல்லரசைகள் செய்வதையாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரோ என்று சொல்லிகூட அவர்களுக்கு வந்து மதிமயங்கிருச்சு அதான் ஞானம் ஞானம் எப்படி இந்த வந்தது அப்படின்றது குறிப்பிட்டது முக்கியமான ஏன்னா இந்த மார்க் நச்சுல மட்டும்தான் வரும் மரியாவின் மகன் தானே இதுக்கு பல்வேறு விதமான அர்த்தங்கள் சொல்லுவாங்க ஒன்னு இயேசுனுடைய மனித நிலையை குறிப்பதாக இருப்பதாக சொல்லுவார்கள் இன்னொன்னு மரியாவனுடைய கண்ணித்தன்மையை பற்றி சொல்வதாகவும் சொல்லுவார்கள் மூணாவது வந்துக்கிட்டு ஒருவேளை யோசை பிறந்திருப்பார் அதனால் சொல்லுவாங்க ஆனால் தந்தையர்கள் சொன்ன காரணம்தான் பல விவரறிஞர்கள் சொல்லுவார்கள் ஏன்னா அப்பா பேரை சொல்லாமல் அம்மா பேரை சொல்றப்ப அந்த பிறப்பையே சந்தேகப்படுது அப்போ இது இது குடும்பத்துக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அவமானம் இயேசுக்கு மட்டும் இல்லை அந்த மரியா அந்த குடும்பத்திற்கு கிடைக்கிற மிகப்பெரிய அவமானம் தச்சர்னு தொழிலை வைத்து அடையாளப்படுத்தியவர்கள் அவருடைய அப்பா பேரை யோசிப்புன்னு வராமல் மரியாவின் அதுவும் அந்த காலத்தில் விதவையினுடைய மகனை கூட அந்த அம்மா பேரை சொல்லாமல் தான் சொல்லுவாங்களாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இங்கே மரியாவின் மகன் சொல்லியிருப்பதே அவர் கிறிஸ்தியலுக்கான ஒரு அடிப்படையாக மாறுது ஆனால் அடுத்த சென்டென்ஸே இவருடைய சகோதரர்கள் இருந்தார்களே இந்த மார்க் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கடைசியில் அடக்க சடங்குகளையும் பார்த்தீங்கன்னா அழகாக இதே மாதிரி முடிப்பாரு நம்மளுடைய சின்ன யாக்கோபு யோசே அவர்களுடைய தாய் மரியா இதை கோட் பண்ணுறாங்க ஆனால் நமக்கு தெரியும் ஏதோ ஜஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மக்களுக்கு புரியுதல் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கிம் அப்படிங்கிற அந்த வார்த்தை சகோதரர் அப்படிங்கிறது விவிலியத்தில் வந்துட்டு உறவினர்களுக்கும் உரியது அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லப்படுது இதெல்லாம் நம்ம வந்து எதுக்குன்னா ஒரு பக்கம் கடவுளுடைய மெசியா தன்மையை கொண்டு போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான பகுதியை வார்த்தையை எடுத்துக்கிட்டு மரிய மாதாவை பற்றிய ஒரு அல்லது இயேசுவை பற்றிய தவறான புரிதல்களை உருவாக்குற நேரத்தில் நம்ம இதையும் அப்படிங்கிறதுக்கு இந்த பகுதி அடிஷனல் நம்ம சொல்லணும் அப்படின்னா சகோதரர் என்பது உறவினர்களை குறிப்பதோடு இங்கே சீடர்கள் குழுமத்தை கூட குறிக்கலாம் அல்லது இயேசுவோடு இருந்தவர்கள் அடையாளப்படுத்தப்படக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இங்கே ஞானம் அடுத்து வல்ல செயல்கள் அதுக்கு பின்னால்தான் இந்த இதை பற்றிய சகோதர சகோதரி பற்றி குறிப்பு வருகிறது அப்படி பார்க்கும்போது ஞானம் இயேசுடைய போதனை சார்ந்ததாகவும் வல்ல செயல் அவர் ஆற்றிய செயல்கள் சார்ந்ததாக இருக்கிறது அடுத்து உடனடியாக வரக்கூடியது அவருடைய பின்புலம் முழுக்க முழுக்க அவருடைய பின்புலத்தை வைத்து மக்கள் ஒரு வகையான வன்மத்தை அவரிடம் காட்டுகிறார்கள் அப்போ ஒரு சக மனிதர் மேல் தொடுக்கப்படக்கூடிய வன்மம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதாக நம்ம பார்க்குறோம் ஒரு சமூகவியல் அடிப்படையில் பார்க்கும்போது தச்சரின் மகன் மரியாவின் மகன் அப்படின்னு இயேசு மீது வைக்கக்கூடிய அந்த ஒரு வன்மம் கலந்த ஒரு சொல்லாடல் இதே சொல்லாடல் போன்ற ஒரு பகுதி வந்து யோபா நற்செய்தி எட்டாம் அதிகாரத்தில் வரும் தந்தையர்கள் குறிப்பிட்டதைப் போல அந்த இடத்துல அவர்கள் வந்து நாங்கள் அபிரஹாமின் பிள்ளைங்க எங்களுக்கு தெரியும் நீ யாருன்னு ஒன்று தெரியுமா அப்படின்னு அந்த நேரடியாக அதில் ரொம்ப அசிங்கமாக கேட்குற மாதிரியே அந்த சொல்லாடல்கள் அங்கே இருக்கும் அந்த ஒரு டென்ஷன் இதில் வந்து இருப்பதனை நாம் பார்க்குறோம் ஏசு இப்படிப்பட்ட விமர்சனங்களை அவர் தாங்கினார் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களது விண்ணரசை அவர்கள் உரிமையாக்கி கொள்வார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த சொன்ன வார்த்தைக்கு அவர் இங்கே வந்து பணிகினால் வரக்கூடிய ஒரு விமர்சனம் அல்ல நம்முடைய இருத்தலினால் வரக்கூடிய ஒரு விமர்சனம் ஏசியார் அவன் பிறகு ஏசு யார் ஒரு தச்சன் ஒரு அன்றாடங்காட்சி ஒரு தினக்கூலி தின தொழிலாளி அவருடைய மகன் யார் இப்படிப்பட்ட ஒரு தாய் அவனுடைய ஒரு மகன் யார் அவருக்கு சொந்தமெல்லாம் இவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவருடைய இருத்தலை வைத்து பேசுகிற ஒரு பேச்சு இயேசு இதையெல்லாம் கடந்து சென்றார் ஏனென்றால் அவருக்கு வந்து விண்ணரசு பெரியது அந்த பகுதியை தெரிஞ்சுக்கணும் நம்ம கடைசி சென்ற வாரம் நம்ம அந்த நச்சேதி பகுதியில் முடிகிறப்ப இயேசு அந்த சிறுமியை உயிர்ப்பித்த பிறகு சொல்வார் யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லாது மெஸ்ஸியா சீக்ரெட் அதாவது ஏ மேசு மெஸ்ஸியா என்பது அவர் செய்கிற வல்ல செயல்களில் உள்ள இந்த மெசியானிக் சீக்ரெட் வந்து பாடுகள் படப்போகிறார் தன்னையே கையளிக்கப் போகிறாள் அதில் தான் அடங்கி இருக்கிறது ஏன்னா வல்ல செயல்கள் வச்சு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இயேசு வந்துட்டு ஒரு வல்ல செயல்கள் அந்த குறிப்பிட்ட பாக்ஸ்ல அடைச்சிடறோம் அப்படி இல்லை ஏசு என்னை போல வந்து பல்வேறு சிக்கல்கள் மத்தியிலும் அவர் வந்துட்டு தன்னையே கையளிக்க போகிறார் ஏன்னா அந்த மெசேஜ் சீக்ரெட் கடைசி வரைக்கும் அப்படியே அந்த கொண்டு போயிட்டே இருப்பார் மார்க் நச்சரியார் அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேற எந்த வல்ல செயல்களும் செய்யவில்லை அப்படின்னு வரும் அப்ப ஒரு சிலர் மட்டும்தான் அவர் செய்ய முடிஞ்சு ஏன்னா இந்த மக்களுடைய ஆண்டவர் செய்ய விருப்பப்படுகிறார் நான் தயாராக இருக்கிறேனா ஒரு பக்கம் பயங்கரமா வியப்பில் ஆழ்த்தப்படுற மாதிரி மக்களை செய்யறாரு ஒரு சிலர் பலர் வியப்பு அடைகிறார்கள் ஆனால் சிலர் எதிர்க்கிறார்கள் அந்த சிலருங்கிறப்ப மார்க் நெச்சது ரொம்ப அழகாக வருது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பவர் பிளேயருங்க மாதிரி அந்த சதுசெயர்கள் பரிசெயர்கள் அவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஏரோதியர் ஒரு பக்கம் அதெல்லாம் முன்பகுதியில் படித்தோம் அதே மாதிரி முன் மூணாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர் சொந்த குடும்பத்தினரே அவர் மதிமயங்க இருக்கார் கூட்டு வந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷேமா அவமானமாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஊரில் நம்ம அவரை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அவரை எதிர்க்கிற அல்லது அவரை புரிந்து கொள்ளாத மனநிலை அடுத்தது சொந்த ஊர் மக்கள் இன்றைய நற்செய்தி கடைசியில் இந்த நற்செய்தியினுடைய கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா மார்க்கு நம்ம பதினாலாவது அதிகாரத்தில் பார்க்கறோம் கூடையே இருந்த சீடர் நம்ம திருத்தூதர் யூதாசே இயேசுக்கு எதிராக மாறுதல் அப்ப இந்த எதிர்ப்பு எல்லா நேரத்துலேயும் நமக்கு அப்படியே சகப்பு கம்பளம்லாம் இல்லை நமது கடவுள் பணியை ஆற்றும் பொழுது ஏற்றுக்கொள்போதும் உண்டு எதிர்ப்புகளும் உண்டு இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அதை எப்படி கையாளணுங்கிறதுக்கு இந்த நற்செய்தி துணையாக இருக்கிறது கூட்டுறைங்க நம்ம பார்க்கறோம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் இங்கே இது யாரை குறித்து அவர் சொல்கிறார் என்று பார்க்கும்போது முதல் ஏற்பாட்டு பின்புலத்தில் எரேமியாவை மையப்படுத்தி தான் இயேசு இங்கே உரையாற்றுகிறார் ஏனென்றால் எரேமியா மட்டும்தான் மற்ற இறைவாக்கினரை விட அவருடைய ஊரிலேயே பிறந்து வளர்ந்த இடத்திலேயே அவர் அந்த அருள்பணி குறுக் பணி ஆற்றிக் கொண்டிருந்த இடத்திலே இறைவாக்கினர் பணியை பெறுகிறார் அவர் தான் முதன் முதலாக சொந்த ஊர் மக்களிடமிருந்து எதிர்ப்பை பெறுகிறார் ஏன்னா சொந்த ஊர் மக்கள் நாடு கடத்தப்படுவார் என்ற செய்தியை சொன்னது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்போ ஒன்று நம்ம ஊர்க்காரர் நமக்கு எதிராக பேசுகிறார் என்று இறைமையாக வெறுக்கப்பட்டார் ரெண்டாவது அவர் நல்ல செய்தியை தருகிறார் என்பதை மறந்துவிட்டு அவருடைய பின்புலத்தை தான் அங்கே அங்கே அவர்களுக்கு மரியாதையோ அல்லது ஏற்றுக்கொள்ளுதலோ மறுக்கப்படுகிறது பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களும் தங்களுடைய பணி வாழ்க்கையிலே இயேசு இன்றைக்கு சந்திதை சந்தித்ததைப் போல நெருடலான ஒரு தருணங்களை தங்கள் வாழ்வில் சந்தித்திருக்கிறார்கள் ஆகவே இன்றைய முதல் வாசகம் இசைக்கள் இறைவாக்கினுடைய அழைப்பை குறித்து பேசுகிறது இசைக்கள் இறைவாக்கினரை ஆண்டவர் அழைக்கிறார் அவருக்கு உள்ளே தன்னுடைய ஆவியை அவர் அனுப்புகிறார் அருள்புழிவு செய்கிறார் அவரை யாரிடத்திலே அனுப்புகிறார் அப்படிங்கிறத அங்கே கேள்வி இயேசு சந்தித்த அந்த சொந்த ஊர் மக்களை போன்ற இதயக் கடினம் பிடித்த கழகக்காரர்கள் நடுவிலே அவரை அவர்களை அனுப்புகிறார் இந்த இசைக்கியல் புத்தகம் முதல் அதிகாரம் வந்து அவருடைய காட்சி காட்சியில் காணப்படும் நான்காம் மாதம் ஐந்தாம் நாள் யோகாக்கின் அரசனாக இருந்த பொழுது அப்படின்னு தான் ஆரம்பிக்க வந்தது ஏறக்குறைய அந்த ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று அல்லது தொண்ணூற்றி ரெண்டு ஏன்னா பாபிலோன்ல யோகாக்கின் அரசனும் வந்து நாடு கடத்தப்பட்டால் நமக்கு தெரியும் வரலாற்று பின் நம்ம இரண்டாவது அதிகாரம்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கிட்ட பிறகு அந்த சூழ்நிலையில் தான் எஸ்ஐ அழைக்கப்படுகிறார் அப்போ ஒரு சூழலே நமக்கு பார்க்குறப்ப இட் இஸ் நாட் அ பிளசண்ட் சுச்சுவேஷன் அங்கே வந்து மக்கள் கடினப்படுற வேதனைப்படுற சூழ்நிலைகள் ஆனால் அந்த வேதனைகள் மத்தியிலும் அவர்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டோ சொல்லார் பாருங்களேன் தான் நீங்களே காட்டினீங்க எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இஸ்ராயல் மக்களிடம் உன்னை அனுப்புவேன் அப்படி ஒவ்வொரு முறையும் ஏன்னா அவர்கள் வந்து ஸ்டிஃப் நெக்டு பீப்புள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் ஆக அப்படி எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆவியானவரின் துணையோடு அதான் வரப்ப அந்த வார்த்தை ரூவாக் கடவுளின் ஆவியால் அனுப்பப்படுகின்ற ஒரு இறைவாக்கினராக அவருடைய அழைத்தலே ஒரு வித்தியாசமான சூழல் உள்ள கவலைப்படாத ஆண்டவர் வார்த்தை கொள்வார் அந்த ஒரு இதில் அப்படி அனுப்பதை போல இந்த இசைக்கியல் இறைவாக்கினுடைய அழைப்பு இன்னைக்கு நச்சு திவாசு நல்லா பொருந்தி போகுது நம்ம எஸ்ஐக்கியல் அழைப்பை பற்றி பார்க்கும்போது இங்கே மானிடா என்ற ஒரு அழைப்போடு அங்கே தொடங்குவதை பார்க்குறோம் இது எஸ்ஐக்கியல் இறைவாக்கினர் நூலிலே அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு சொல்லாடல் இது மானிடா என்று சொல்லும்போது அவருடைய அந்த மனித நிலையை அல்லது அவருடைய எங்கிருந்து வந்தாரோ அந்த நிலையை குறிப்பதாக நம்ம பார்க்குறோம் இவர் இறைவாக்கினராக அழைக்கப்பட்டாலும் அவருடைய தொடக்கம் என்னவோ அதை ஒரு மானிட நிலை நொறுங்கு நிலையை குறிப்பதாக நம்ம பார்க்குறோம் இதில் பார்க்கும்போது கடவுளுடைய வார்த்தை அப்படியே பின்னோக்கி சால்வேஷன் ஹிஸ்டரியை கொண்டு போவார் முதல்ல பார்க்குறோம் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ராயேல் மக்களிடம் இது எதை குறிக்கிறது என்றால் இந்த சொல்லாடல்கள் இஸ்ராயல் மக்கள் ஆண்டவராகிய கடவுளுக்கு எதிராக பாலைவனத்தில் முணுமுணுத்ததையும் கிளர்ச்சி செய்ததையும் குறிக்கிறது அப்படியே கொஞ்சம் இன்னும் பின்னால் போய் வன்கண்ணும் கடின இதயமும் கொண்டு அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் இங்கே வன்கண் அப்படிங்கிறது பொறாமை இந்த வன்கண்கிறது நமக்கு எதை காட்டுகிறதுனா ஆபேல் காயின் நிகழ்வில் காயின் கொண்டிருந்த பொறாமையினால் ஆபேல் அழிக்கப்படுகிறார் ஆக வன்கண் என்பது இன்டாலரன்ஸ் கடின இதயம்ங்கிறது எதை குறிப்பதாக நான் பார்க்கிறேன் என்றால் யோசேப்பு சகோதரர் நிலை நி நான் பார்க்குறோம் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் தன்னை விற்றாலும் எகிப்தில் அவர்கள் வரும்போது நான் தான் உன்னுடைய சகோதரன் என்று அவர்களுக்கு அறிவிக்கிறார் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த நிகழ்வில் பார்ப்போம் அந்த சகோதரர்கள் ஒருபோதும் யோசிப்பை நீதான் என் சகோதரன் என்று அவர்கள் அடையாளப்படுத்தவே மாட்டார்கள் அதான் ஒரு வருத்தம் அது வந்து ஒரு வகையான இன்டிஃபரன்ஸ் ரெண்டு நீங்கள் சொன்ன அந்த மூணு வாரத்தையுமே ரொம்ப எதிர்ப்பு ஒரு பக்கம் வன்கண் ஒரு பக்கம் கடின இதயங்கிறது அழக விளக்கமாக சொல்லிட்டீங்க இந்த விளக்கத்தை வச்சு இந்த ஒரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம யோசிச்சோம்னா நம்ம அழைக்கப்படுகிறோம் அனுப்பப்படுகிறோம் அப்படிங்கிறப்ப அங்கே நடக்கிற விஷயம் கடவுள் வந்து ரெண்டு விஷயம் எதிர்பார்க்குறாரு செவி சாய்த்தாலும் செவி சாய்க்காவிட்டாலும் தங்களுடைய ஒரு இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வார்கள் இறைவாக்கினர் வந்திருக்கிறார் அப்படிங்கிற சிந்தனை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு வந்துட்டு நிச்சயமா பதியுமா ஏதோ ஒரு உருத்துமா இல்லை வெளியில் வந்துட்டு காமிச்சிக்க மாட்டாங்க வெளியில எதுக்குற மாதிரியே இருக்கும் ஈவன் நம்ம பங்குலையும் சரி குடும்பத்திலுமே சரி ஒரு நல்லது சொல்றப்ப பெத்தவங்க சொல்றப்ப பிள்ளைங்க எதுக்குற மாதிரி இருக்கும் யூத்து ஆனால் உள்ளுக்குள்ள மனசுல உருத்தும்பாங்க அப்பா தானே அதான இவர் தான் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குமா அதுதான் வந்து வேர்ல்டு இன்னர் கான்ஷியன்ஸுங்கிறாங்க என்னன்னா உலகில் வந்துட்டு கடவுளுடைய மனசாட்சி அப்படிங்கிறது எல்லாம் மனசிட்டே இருக்கு இந்த சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் எஸ்ஐக்கியல தயார் பண்ணுறது அற்புதம் ஏன்னா எடுத்த உடனே வந்து இதையெல்லாம் சொல்லிட்டு தயார் பண்ணல அவரை தயார் பண்ற முன்னாடியே ஏனெனில் எழுந்துட்டு என்னோடு பேசுவேன் அப்படின்றப்ப அவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க அப்போ இது இது ஒரு பெரிய ஒரு ஜஸ்டர் அப்போ எழுந்து நின்று தயார்படுத்திட்டார் அப்போ இசைக்கிறதுக்கு தெரியும் என்ன ஆண்டவர் நீ என் கூட இருக்கிறப்ப இதெல்லாம் என்ன நான் போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு தைரியம் வரும் ஆவி என்னுள் புகுந்து அப்படிங்கிற அந்த வார்த்தையை பழைய ஏற்பாட்டு பாணியில் நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் நாம் வந்து புதிய ஏற்பாட்டு ஒளியில் த க கடவுள் மூவொரு இறைவன் தம திருத்துவம் என்று புரிந்து கொள்கிறோம் மூன்று பேரும் மூன்று ஆட்கள் ஆனால் ஒரே கடவுள் மூன்று பேருக்கும் ஒரே ஞானம் ஒரே சித்தம் ஒரே வல்லமை இருக்கிறது பட் தேர் பர்சன்ஸ் அப்படின்னு புரிந்து கொள்கிறோம் இந்த இடத்துல அது அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படவில்லை ஏனென்றால் இதே டெக்ஸ்டாக வச்சுருக்கக்கூடிய யூதர்களோ அல்லது சில இஸ்லாமியர்களின் சில பகுதிகளோ அல்லது மற்றவர்களோ இதை வந்து மூன்றாம் ஆளாகிய கடவுள் ஆழ்தன்மையோடு புகுந்து ஆட்கொண்டார் என்று புதிய ஏற்பாட்டில் நாம் புரிந்து கொள்வதைப் பிறகு அவர் புரிந்து கொள்வது கிடையாது அவர்களை பொறுத்த மாத்திரத்தில் ஆவி எனப்படுவது கடவுளிடமிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு ஆற்றல் ஒரு சக்தி ஒரு வல்லமை ஒரு அருள் ஓர் அருள் அதுதான் கடவுள் புறப்பட்டு வருகிறது அது ஆட்கொள்கிறது அது ஆட்கொள்வதால் அவர்கள் வந்து இறைவாக்கினர் ஆகிறார்கள் ஸோ இங்கே அதுதான் பாயின்றதில்லை அவர்கள் இறைவாக்கினர் கடவுளுடைய ஆற்றலை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் போய் இந்த நற்செய்தியை அவர்கள் சொல்ல வேண்டும் அவர்கள் வந்து கடவுளுடைய செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று இங்கே அறிவிக்கப்படுகிறது இரண்டாம் படைப்பு கதையாடலில் அங்கே ஆண்டவராகிய கடவுள் மனிதனை உருவாக்கி ஆவியை அவன் மேல் ஊதுகிறார் அந்த மனிதன் புது பிறப்பு அடைகிறார் ஸோ அந்த வகையில் எஸ்ஐகியில் பெறக்கூடிய புது பிறப்பாக நாம் பார்க்கலாம் இங்கே மானிடராக அழைத்தவர் இறை என்று ஒரு பெரிய ஒரு விஷன் அவருடைய இலக்கை அதிகப்படுத்துகிறார் அதைத்தான் நம்ம இயேசுவோடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம் மீன் பிடிப்பவர்களை பார்த்து உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக ஆக்குவேன் அப்போ இவர் எஸ்ஐக்கில் எப்பெல்லாம் ஒரு மாதிரியான தொய்வை உணர்கிறாரோ அப்போல்லாம் அவர் மானிடர் என்ற ஒரு நிலையிலிருந்து இறைவாக்கினராக தான் அழைக்கப்பட்ட நிலையை உணர வேண்டும் இது நமக்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கிறது எப்பொழுதெல்லாம் நம்ம எதிர்ப்பை உணர்கிறோமோ அப்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வலுவின்மையை பார்க்காம நாம் செய்ய வேண்டிய பணி என்ற ஒரு அகன்ற பார்வையை பெற்றுக்கொள்ளவும் இது அழைப்பு விடுக்கிறது இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் குறைந்திருக்கிறது இரண்டாம் திருமுகம் ஏழு முதல் பத்து முடிய உள்ள வசனங்களாக தரப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில் இவ்வாறு பல நெருடல்களை சந்திக்கிறார் ஏ சந்தித்ததைப் போல அந்த வாசகத்தை இது பொருத்தி செல்கிறது எதனால் இது ஏற்படுகிறது நமக்கு அப்படின்னு அவர் தன்னை ஆய்வு செய்கிறார் அவர் ஒரு அழகான பதில் சொல்கிறார் இதனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் இருமாப்பு அடையாதவாறு தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு கடவுள் பெரியவர் அவர் வல்லவர் என்று என்னை கடவுளாக்கி கொள்ளாது கடவுளுக்கு இணையாக்கி கொள்ளாது பணிந்து பணியாற்றுவதற்கு அது ஒரு தூண்டுதலாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் தன்னுடைய வாழ்வில் உள்ள ஒரு முல்லை தன்னுடைய வாழ்வில் இருக்கிற ஒரு குறையை அவர் வைத்துக்கொண்டு அவர் சொல்லுவது நல்ல ஒரு படிப்பினை எந்த சூழ்நிலையிலும் நான் தான் அப்படின்ற சிந்தனை வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார் அது அந்த காட்சிகள் வெளிப்பாடுகள் அதை விவரிக்கும் பொழுது ஏதோ மூணாம் மனுஷன் நடந்த போது தான் சொல்லுவார் ஏன்னா தனக்கு நடந்து நான் நான் அப்படின்னு வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் அதாவது கடைசியில் இன்னைக்கு இந்த முந்த இன்னைக்கு வாசம் ரெண்டாம் மாதம் தொடங்கும் பொழுது எனக்கு அருளப்பற்ற ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்படையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல என்னை வருத்தி கொண்டிருக்கிறது ஆனால் அதையும் அவர் பாசிட்டிவ் பார்க்குறாரு நம்மகிட்ட சில நேரங்கள் குறைகள் இருந்தால் அதை வந்து ஐயோ குறைய இருக்குது குறைய இருக்குது அந்த குறையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த குறைய கூட கடவுளுடைய ஆற்றலை பார்க்குறாரு அந்த குறைய இருக்கிறதுனால தான் என்னை இன்னும் வந்து தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோட ஆண்டை வச்சிருக்கிற ஆண்டவரே இந்த குறையை கொடுத்ததுக்கு நன்றி வலுவின்மையில் உன்னுடைய வல்லமை சிறந்தோங்கும் ஒருத்தர் சொன்னாரு நான் செத்தாதான் நான் உருப்பிடுவேன் நான் என்ற அகந்த என்னிடம் இருந்த தான் நான் நல்லா இருப்பேன் அந்த ஒரு சிந்தனை பவுலடிகள் ஆட்டுன்னு நம்ம கத்துக்கணும் இந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது ரெண்டு கொருந்தியர் பனிரெண்டு காட்சிகளும் வெளிப்பாடுகளும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கு இந்த கொறிந்து நகரத்தை பற்றி பார்க்கும்போது கொறிந்து நகர திரு அவை பவுளை பொறுத்தவரை ஒரு கண்ணில் விழுந்த தூசி அல்லது காலில் சிரிக்கிய ஒரு சின்ன கல் அதனால் வச்சிக்கவும் முடியலை எடுத்து போட முடியலை அந்த ஒரு தான் இருக்குது ஏன்னால் ரொம்ப அன்பு செய்கிறக்கூடிய ஒரு குழுமம் ஆனால் அங்கிருந்தால் நிறைய எதிர்ப்பு அவருடைய புரிதல நின்மை நிறையா இருக்குது அதில் அவர் கடைசியாக எல்லாத்தையும் பேசி முடித்த பிற்பாடு இந்த ஒரு உருவகத்தை கையாளுகிறார் என் உடலில் தைத்த முள் போல ஒன்று என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அது சாத்தானால் வந்தது என்று சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது என்று அவரை சொல்லுகிறார் இது எதற்கான காரணம் என்று அவர் சொல்கிறார் இருமாப்படையாமல் இருக்கவே என்று தந்தை அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த உடலில் தைத்த முள் எதுவாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பதுண்டு அதை சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய உடல் நல குறைவாக இருக்கலாம் ஏன்னா இப்போ பணி வரக்கூடிய நிறைவு பெறக்கூடிய காலம் பவுளுடைய அந்த முதிர் வயதில் இருக்கலாம் உடல்நல குறைவாக இருக்கலாம் அல்லது இந்த மக்கள் சுட்டி காட்டிய பேச்சு திறமை இன்மையாக இருக்கலாம் அல்லது அவருடைய அந்த சிறிய உருவம் அந்த பார்ப்பதற்கு ஒரு ஏற்றாற்போல் ஒரு உருவம் இல்லாத இருக்கலாம் அல்லது அந்த நன்கொடை தேடி வர்றார் அப்போ பொருளாதார தேவை அது ஒரு உடலில் தைத்த முள் போல இருந்திருக்கலாம் அல்லது அந்த குழுமத்தில் உள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இவர் கடைசியாக எல்லா அருள் பணியாளருக்குமே இறைவாக இருக்கக்கூடிய ஒன்று தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்பது ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பெரியவரை நான் வந்து அந்த அவரை சார்ந்த குழுமத்தை நான் துன்புறுத்தி விட்டேனே இந்த பழைய வாழ்க்கை தான் அந்த உடலில் தைத்த முள் போல் அவரை வருத்தி கொண்டே இருக்குமோ என்பது என்னுடைய புரிதலாக இருக்கு ரொம்ப அழகாக குறிப்பிட்டீங்க சில அறிஞர்கள் வந்து அந்த முள் என்ன அப்படிங்கிறத இன்னும் ஆய்வு செய்கிறாங்க அது வந்து ப்ராபபிலிட்டிஸ் தான் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் தான் வந்து என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னா பவுல் வந்து திருமணம் முடித்தவராக இருந்திருக்க வேண்டும் அவருக்கு வந்து குழந்தைகளும் இருந்திருக்க வேண்டும் ஏதோ ஒரு விபத்தில் அவர் வந்து அவர்களை இழந்து விடுகிறார் ஆனால் அதை குறித்து அவர் வேற எங்கேயும் பேசுறதில்லை ஆனால் குடும்ப வாழ்வு குறித்து தாம்பத்திய வாழ்வு குறித்து அதெல்லாம் பேசுகிற பொழுது ஒரு சாதாரண மனுஷனால் பேசக்கூடிய விஷயங்களை கடந்து அவர் பேசுகிறார் பெருத்த ஞானத்தோடு அனுபவத்தோடு அறிவோடு அவர் பேசுகிறார் அப்படியெல்லாம் அவர் பேசுகிற பொழுது பார்த்தோம் என்றால் இந்த முள் என்பது நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த காலத்தில் அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட ஒரு பேரிழப்பு அது வந்து ஒரு வடு அது மறக்க முடியாதது அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நான் ஒரு ஊழியன் ஆனால் கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரிழப்பை இப்படிப்பட்ட ஒரு வடுவை என்ற வாழ்க்கையில் வைத்துவிட்டு போய்விட்டார் ஆனாலும் அவர் வந்து கிறிஸ்துவுக்குள் பிறந்து விட்ட காரணத்தினால அதை புதிய கண்ணோட்டத்தில் அவர் பார்க்கிறார் சாத்தான் அனுப்பிய தூதுவன் அப்படித்தான் இருப்பான் பரவாயில்லை அவர் அருள் எனக்கு போதும் நச்சுதிப்பணியில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று ஆசை கொள்கிறவர்கள் கிறிஸ்துவைப் போல் நாம் மாற வேண்டும் என்று உள்ளத்திலே ஏக்கம் கொண்டு மன்றாடுகிறவர்கள் இவர்கள் அனைவருக்குமே இந்த வாசகம் உண்மையிலேயே மிகவும் ஆறுதலான வாசகம் அன்புமிக்கவர்களே வாழ்வுதரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மிகுந்த அன்புடன் விடைபெறுகிறோம் புகழ் இயேசுவுக்கு நன்றி வாழ்க